ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் பார்ட் டூ. நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டீலோட அலாய்ஸ், அலாய் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் இதெல்லாம் வந்து பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்ட் டூவில் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, எதுக்காக அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் அதர் தென் நான் ஃபெர்ரஸ் மெட்டல்ஸ் அதோட அலாய்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, பிளாஸ்டிக்கோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ. Heat treatment for engineering materials. The process of heat treatment is carried out first by heating the metal and then cooling. First, enna pannuvanga appo material la heat pannuvanga, adukapra enna pannuvanga appo cooling pannuvanga. Cooling pandrathu soda solution ah irukalam illa brine, water, oil, air, endha media the use pannala enna pannuvanga appo cool pannalam. So initially material la heat pannittu அண்ட் தென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூல் பண்ணுவாங்க. இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் எந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் அந்த டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணுறோம், அதிலே எவ்வளோ நேரம் வச்சு க்யூர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி கூல் பண்ணுறோம், சடனாக கூல் பண்ணுறோமா இல்லை ஸ்லோ கூலிங் பண்ணுறோமா, இதை வச்சு அதோட ப்ராசஸ் டைப்ஸ் எல்லாம் நம்ம போனால் சேஞ்ச் ஆகிட்டே வரும். த பர்பஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் இஸ் டு சாஃப்டன் த மெட்டல். ஒரு மெட்டல் வந்து இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது ஹார்டாக இருக்கும், அதை சாஃப்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதே டைமில் அதோட கிரைன் சைஸை வந்து கோர்ஸாக இருந்தது அப்படின்னா ஃபைனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹீட் ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் டு மாடிஃபை தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டு ரிலீவ் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் செட்டப் இன் த மெட்டீரியல் ஆஃப்டர் ஹாட் ஆர் கோல்ட் ஒர்க்கிங். மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஹார்ட் ஒர்க்கோ இல்லை ஒரு மெஷினிங்கோ இல்லை வந்து ஹாட் ரோலிங் கோல்ட் ரோலிங் இந்த மாதிரி ப்ராசஸில் ஈடுபட்டு வருது அப்படின்னா இன்டர்னலாக நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உள்ள ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரிலீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீட் ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். ஹீட் ட்ரீட்மெண்ட் எதுக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கிரைன் சைஸை மாடிஃபை பண்ணுறதுக்காக, மெட்டீரியலை சாஃப்டன் பண்ணுறதுக்காக, மெட்டீரியலுக்கு உள்ள ஜென்ரேட் ஆகிருக்கு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. த வேரியஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் அனிலிங். அனிலிங் தான் என்ன அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஸோ அனிலிங்கில் நிறைய டைப் இருக்குது. முதல்ல அனிலிங்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அனிலிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு ஹீட் த மெட்டீரியல் 30 to 50 degrees Celsius அப் டு கிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதோட கிரிட்டிக்கல் அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும். அந்த அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட 30 to 50 degrees அதிகமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்னாஸ்க்கு உள்ளே வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லோ கூலிங் பண்ணுவோம். அதுதான் வந்து அனிலிங் ப்ராசஸ். ஸோ இதில் நிறைய டைப் இருக்குது, அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் அனிலிங். The purpose of full annealing is to soften the metal, to refine the grain structure, to relieve the stresses. So, the annealing, full annealing is what we do. Complete heat treatment is a function. That's what we do. The material is soft. That's the grain structure is refined. That's the residual stresses is what we do. Relieve. So, the process is heating the steel 30 to 50 degrees above the upper critical temperature. அதாவது அதோட ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் கூட 30 to 50 degrees Celsius கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் பண்ணிவிட்டு பை த சேம் டெம்பரேச்சர் அபோவ் த லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஹைப்பர் யூடெக்டாய்ட், அதாவது ஹைப்பர் யூடெக்டாய்டு ஹைப்பர் யூடெக்டிக் ஸ்டீல்ஸ் ஹைப்போ ஹைப்பர் இதை பற்றிலாம் வந்து நம்ம அயனைன் கார்பைட் டயராம் வரும்போது அந்த ஸ்டீல்ஸை போய் தெளிவாக பார்க்கலாம். இப்போ காமனாக ஸ்டீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டீல்ஸை பொறுத்த வரைக்கும் அபோவ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 30 to 50 degrees Celsius ஹீட் பண்ணிட்டு ஃபர்னாஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஃபுல் அனிலிங். இந்த ஹைப்போ யூடெக்டாய்டு யூடெக்டிக் ஸ்டீலு யூடெக்டாய்டு ஸ்டீலு ஹைப்பர் யூடெக்டாய்டு ஸ்டீலு இதெல்லாம் வந்து வேரியஸ் கண்டிஷன் இந்த அயன் கார்பைட் டயராம் அயன் கார்பைட் டயராமை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஃபுல் அனிலிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராசஸ் அனிலிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லோ டெம்பரேச்சர் அனிலிங் ஆர் சப் கிரிட்டிக்கல் அனிலிங். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்டீலுக்கு அதோட கிரிட்டிக்கல் அதாவது யூடெக்டாய்ட் டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அப்படின்னா லைக் 723 degrees Celsius இருக்கும். 723 விட 30 to 50 degrees அதிகமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுவாங்க இதில் நார்மலாக அனிலிங்கில். ஆனால் ப்ராசஸ் அனிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹீட்டட் அப் டு எ டெம்பரேச்சர் பிலோ த லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கம்மியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. இப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 723 degrees Celsius அப்படின்னா அதை விட ஒரு 50-60 degrees Celsius கம்மியாக ஒரு 600-650 degrees Celsius என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ணிட்டு ஃபர்னாஸ்லேயே கூல் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ராசஸ் அனிலிங். இது மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இன்டர்னலாக ஜெனரேட் ஆகிருக்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறது தான் ப்ராசஸ் அனிலிங்கோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ த ப்ராசஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ரிலீவிங் தி இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஃபுல் அனிலிங்கிறது எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணும், லைக் சாஃப்டன் பண்ணும், கிரைன் ஸ்ட்ரக்சரை ரிலீவ் பண்ணும்,
ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இதை மாதிரி எல்லாமே பண்ணும். ஆனால் ப்ராசஸ் ரன்னிங் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணால், ஸ்பெரடாய்ஸ் அனிலிங், ஸ்பெரடைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்வலி அப்ளை டு ஹை கார்பன் ஸ்டீல், அதாவது கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீலுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்பெரடைசிங்கை யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ஹை கார்பன் இருந்தது அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து ஒரு ஷேப்பிங் பண்ணவோ டேர்னிங் பண்ணவோ எந்த மிஷினிங் பண்ணுறதும் அதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா பிரிட்டில் நேச்சர் அதிகங்கிறதுனால, ஸோ அதனால அது மிஷின் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அதுக்கு ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, The operation consists of heating the steel to a temperature slightly above the low critical temperature. லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் அதிகமாக 730 770 வரைக்கும். இது எல்லாமே நம்ம ஸ்டீல் தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. 730 770 வரைக்கும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஹீட் பண்ணிவிட்டு ஃபர்னாஸ்லேயே கூல் பண்ணுவாங்க. And it is held at temperature for some time and cooled slowly the temperature. 600 degrees Celsius is improves the machinability of the steels. Actually, 730 வரைக்கும் ஹீட் பண்ணிவிட்டு தென் ஃபர்னாஸ்லேயே கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணுறப்போ ஸ்லோவாக 600 degrees Celsius வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக கூல் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபர்னாஸ்லேயே வந்து ரெகுலர் கூலிங் ப்ராசஸ் இருக்கும் சரிங்களா. இது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு மெஷினபிலிட்டியை வந்து ஈஸ் பண்ணி கொடுக்கும் ஹை ஹார்ட் ஹை கார்பன் ஸ்டீலில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிஃப்யூஷன் அனிலிங். இது என்ன பண்ணால் மெயின்லி யூஸ்ட் ஃபார் இன்காட்ஸ் அண்ட் லார்ஜ் கேஸ்டிங். இன்காட்ஸுங்கிறது என்ன பண்ணால் சின்ன சின்ன சிலிண்ட்ரிக்கல் பீசஸ் இருக்குமா, நீங்கள் மெட்டீரியல் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்காட்ஸாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கேஸ்டிங் பண்ணி உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் பீஸாக கொடுப்பாங்க ஒரு சில மெட்டீரியல்லாம். அதான் வந்து என்ன அப்படின்னா இன்காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்டிங்கோட அவுட்புட் பிளாங்க் இன்காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை லார்ஜ் சைஸ் ஆஃப் கேஸ்டிங்ஸ், அதாவது கேஸ்டிங் பண்ண வர்ற மெட்டீரியலை ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது டிஃப்யூஷன் அனிலிங் பண்ணுவாங்க. கேஸ்டிங்கில் வரது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஹை கார்பன் ஸ்டீலுக்கு கார்பன் கண்டென்ட் வந்து அப் டு 1.8% தான், 1.8% ஆஃப் கார்பன் தான் ஹை கார்பன் ஸ்டீலில் இருக்கும். ஆனால் கேஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 2.5% என்ன இருக்கும், அதை விட அதிகமாக கேஸ்டியானில் கார்பன் கண்டென்ட் இருக்கும். இதனால் அது ரொம்ப ஹார்டாகவும் ஹை பிரிட்டிலாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த டிஃப்யூஷன் அனிலிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அதோட கிரைன் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ரிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஹீட்டிங் அப் டு 1100 degrees Celsius டு 1200 degrees Celsius சரிங்களா. அந்த டெம்பரேச்சரில் 8 to 20 hours என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைப்பாங்க. அதுக்கப்புறம் 800 degrees Celsius என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூல் பண்ணுவாங்க. எதில் அப்படின்னா ஃபர்னஸ்லேயே. அதில் 800 to 850 ஒரு 6 to 8 hours வச்சுப்பாங்க. ஸோ இது கூலிங் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ. 1200 வரைக்கும் ஹீட் பண்ணிவிட்டு 8 to 20 hours அதுலேயே ஸ்டே பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் 800 degrees Celsius கூல் பண்ணுவாங்க. தென் அந்த டெம்பரேச்சரில் ஒரு 6 to 8 hours வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபர்னஸ்லேருந்து வெளியே எடுத்து ஏர் கூலிங் பண்ண ஆரம்பிச்சுவாங்க ரூம் டெம்பரேச்சர்லேயே. ஸோ திஸ் இஸ் டிஃப்யூஷன் அனிலிங். ஸோ அனிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அனிலிங் அப்படின்னா ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சருக்கு அபவ் அல்லது நியர் அந்த டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிட்டு ஃபர்னாஸ்குள்ளேயே கூல் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அனிலிங் ப்ராசஸ். எதுக்காக அப்படின்னா கிரைன் ஸ்ட்ரக்சரை ரிஃபைன் பண்ணுறதுக்காக, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக, மெட்டீரியலை சாஃப்டன் பண்ணுறதுக்காக. ஃபுல் அனிலிங்கிறது அனிலிங்கோட அத்தனை ப்ராசஸ் அப்படி இருக்குதா ஃபுல் அனிலிங் ப்ராசஸ். அனிலிங்னா லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் கம்மியான டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுவாங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா ஜஸ்ட் அதோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக மட்டும். இதே வந்து ஸ்பெரடைஸ் அனிலிங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை கார்பன் ஸ்டீலுக்கு அந்த மெட்டீரியல் வந்து மெஷினபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கான ஹீட் ட்ரீட்மெண்ட் இது வந்து ஸ்லைட்லி ஹையர் தேன் தி லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணிவிட்டு லைக் 730 degrees Celsius தென் கூல் பண்ணுவாங்க ஃபர்னாஸ்குள்ளேயே. எவ்வளோது கூல் பண்ணுவாங்க அப்படின்னா 600 வரைக்கும் கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணி அதிலே ஸ்டே பண்ணி வச்சுட்டு தென் ஃபர்தர் கூலிங் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா மெஷினபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. டிஃப்யூஷன் அனிலிங் ஸ்பெஷலாக எதுக்கு அப்படின்னா கேஸ்டிங்காக மட்டும். 1200 வரைக்கும் ஹீட் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சரில் வந்து ஒரு 20 hours வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கூல் பண்ணுவாங்க ஃபர்னாஸ்குள்ளேயே 800 degrees Celsius வர வரைக்கும். தென் அகைன் ஒரு 6 to 8 hours அதில் ஸ்டே பண்ணிப்பாங்க. தென் ஃபர்னாஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஏர் கூலிங் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நார்மலைசிங். நார்மலைசிங்கிறது என்ன அப்படின்னா லைக் இதுவும் அதே மாதிரி தான், 30 to 50 degrees Celsius வந்து அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிவிட்டு கூலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்னாஸ் உள்ளே இல்லாமல் அட்மாஸ்பியரிக் ஏரில் ஃப்ளோயிங், நார்மல் அட்மாஸ்பியர் ஃப்ளோ ஏர் கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூல் பண்ணுவாங்க. ஸோ கூலிங் சிஸ்டம் தான் அனிலிங்கும் நார்மலைசிங்கும் உள்ள வித்தியாசமே. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா டு ரிஃபைன் த கிரைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டீல் டு இம்ப்ரூவ் மெஷினபிலிட்டி, ஆப்வியஸ்லி டென்சைல் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெல்டு.
to remove the strains caused by cold working process, to remove the dislocation caused in the internal structure of steel due to hot working, to improve the certain mechanical electrical properties. அதாவது பர்பஸா என்ன அப்படின்னா, அந்த மெட்டீரியலோட மெஷினபிலிட்டி, அதோட ஸ்ட்ரென்த், அதோட வெல்டோட ஸ்ட்ரக்சர். வெல்டுங்க அப்படின்னா ஹார்ட் மெட்டீரியல், வெல்டானதுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரிட்டில்னஸா இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தென் மெட்டீரியலை வந்து ஏதாவது ஒரு கோல்டு ஒர்க்கிங் ப்ராசஸ், கோல்டு மிஷினிங் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்னலாக நிறைய ஸ்ட்ரெயின் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரெயினை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்காக. தென் ஒரு சில டிஸ்லொகேஷன்ஸ் இருக்கும் டியூ டு அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி படி, அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் உள்ள ஸ்ட்ரக்சரை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய மெஷினிங் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்கோ கோல்டு ஒர்க்கிங்கோ. அப்படி பண்ணுறப்போ ஒரு சில டிஃபார்மேஷன்ஸ், டிஸ்லொகேஷன்ஸ் இருக்கும். இதில் அப்படின்னா மைக்ரோஸ்ட்ரக்சர் லெவலில், அவுட்டரில் கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்ட்ரக்சர் லெவலில் டிஸ்லொகேஷன் இருக்கும். அந்த டிஸ்லொகேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் டு இம்ப்ரூவ் த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, இதுக்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலைசிங் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ஹீட் த மெட்டீரியல் 30 to 50 degrees Celsius above the upper critical temperature. Critical temperature around 720 to 750ங்கிறப்போ அதை விட ஒரு 50 degrees Celsius அதிகமாக வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரௌண்ட் 15 minutes அந்த டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு தென் கூல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. கூலிங் என்ன அப்படின்னா வெளில அட்மாஸ்பியர் கேரில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தேர்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஹார்டனிங். ஸோ இப்போ ப்ரீவியஸாக பார்த்த ரெண்டு ப்ராசஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மெட்டீரியலை சாஃப்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான், அனிலிங்காக இருக்கட்டும் நார்மலைசிங்காக இருக்கட்டும். பட் ஹார்டனிங் எதுக்கு அப்படின்னா மெட்டீரியலோட சர்ஃபேஸ் அண்ட் ஹார்ட்னஸை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, டு இன்க்ரீஸ் தி ஹார்ட்னஸ் ஆஃப் த மெட்டல் ஸோ தட் இட் கேன் ரெசிஸ்ட் த வியர். ரெண்டு மெட்டீரியல் ஒன்றுக்கு ஒன்று உறஞ்சிட்டு இருக்கு, இட் ஹாஸ் எ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த காண்டாக்ட் அப்படிங்கிறப்போ அதோட தேய்மானத்தை, வியரை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டீரியலோட ஹார்ட்னஸை கூட்டுவாங்க. ஸோ அதுக்காக ஹார்டனிங் பண்ணுவாங்க. டு எனேபிள் டு கட் அதர் மெட்டீரியல், அதாவது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டூல், ட்ரில் பிட்டாக இருக்கட்டும் இல்லை அதர் டூல்ஸாக இருக்கட்டும், அதை பர்பஸே என்ன அப்படின்னா இன்னொரு மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்கு தான். அப்போ அந்த டூல் மெட்டீரியலுக்கு ஹார்ட்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹையராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டூல் மெட்டீரியலுக்கு ஹார்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க, கட்டிங் டூல் மெட்டீரியலுக்கு ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண ஹார்டனிங் பண்ணுவாங்க. இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் த மெட்டீரியல் வில் பி ஹீட்டிங் 30 to 50 degrees Celsius அபவ் த அப்பர் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபார் ஹைபோஎடக்டாய்ட் அண்ட் லைக் அதே டெம்பரேச்சர் ஃபார் லோயர். இதுக்கு இது வந்து அப்பர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு 30 to 50 அதிகமாக, எதுக்கு ஹைபோஎடக்டாய்ட்டுக்கு, ஹைப்பர் இடக்டாய்டுக்கு லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு 30 to 50 அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக ஸ்டீலுக்குன்னு காமனாக வச்சுக்கோங்க 30 to 50 மோர் தேன் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட், கிரிட்டிக்கல் பாயிண்டை விட 30 to 50 டெம்பரேச்சர் அதிகமாக டிகிரிஸ் அதிகமாக வச்சு ஹீட் பண்ணுவாங்க. இதை கூல் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக கூல் பண்ணிடுவாங்க. ஒரு ஆயில் பாத்துலையோ இல்லை சால்ட் பாத்துலையோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சடனாக இருக்கும். ஏர்லேயோ ஃபர்னாஸ்லேயோ வச்சு ஸ்லோ கூலிங் பண்ணாமல், ஸ்லோ கூலிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து மெட்டீரியலில் ரொம்ப நேரம் தங்கும், மெதுவாக தங்கி கொஞ்சமாக என்ன ஆகும், படிப்படியாக குறையும். அதனால மெட்டீரியல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாஃப்ட் ஆகும். இதே சடன் கூலிங் பண்ணிங்கன்னா அந்த ஹீட் வந்து மெட்டீரியல் உள்ளே வந்து ஸ்டே பண்ணாது, ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா டிசிபேட் ஆகிடும் கூலிங் ப்ராசஸில். அப்போ அந்த மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் ஆகும். ஸோ அதை ஹார்டன் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சடன் கூலிங்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் பண்ணுவாங்க, குவென்சிங் பண்ணுவாங்க ஹார்டனிங் ப்ராசஸில். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆஸ் டெம்பரிங். ஸோ ஆஸ் டெம்பரிங்கும் ஒன் ஆஃப் தி ஹார்டனிங் ப்ராசஸ் தான். இதில் பேரில் தான் வந்து ஆஸ் டெம்பரிங் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இட்ஸ் அ மிஸ்னோமர். மிஸ்னோமர் அப்படின்னா வந்து தப்பாக பெயரிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது ஆக்சுவலாக ஒரு ஹார்டனிங் ப்ராசஸ் தான். இது வந்து ஐசோ தெர்மல் குவென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன் திஸ் ப்ராசஸ் த ஸ்டீல் இஸ் ஹீட்டட் அபவ் த அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இஸ் அபவுட் 875 வரைக்கும், 723 அந்த ரேஞ்சில் இருக்கும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், 875 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 degrees Celsius அதிகமாக என்ன பண்ணுவாங்க ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் தென் சடன்லி கூல்டு பை குவென்சிங் இன் தி சால்ட் பாத் ஆர் லெட் பாத். சால்ட் பாத்லேயோ இல்லை லெட் பாத்லேயோ என்ன பண்ணுவாங்க கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணிட்டு எது வரைக்கும் அப் டு 250 degrees Celsius வரைக்கும் கூல் பண்ணிட்டு, 250 to 520 வரைக்கும் கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விட்டுருவாங்க, அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆஸ் டெம்பரிங் ப்ராசஸ். இதே உங்களுக்கு ஹார்டனிங் அப்படின்னா கூலிங் வந்து என்ன இருக்கும், நார்மல் டெம்பரேச்சராக வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூல் பண்ணுவாங்க. ஆனால் ஆஸ் டெம்பரிங்கில் ஒரு லெஸர் தேன் தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அதாவது ஒரு அரௌண்ட் 525 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆஸ் டெம்பரிங்கில் மார் டெம்பரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டெப் டு குவென்சிங் ஆர் இன்டரப்டட் குவென்சிங். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹீட்டிங் த ஸ்டீல் அபவ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் தென் குவென்சிங் இன் எ சால்ட் பாத் கெப்ட் இன் சூட்டபிள் டெம்பரேச்சர்.
அகெயின் ஆஸ் டெம்பரிங் மாதிரி தான் மார்க் டெம்பரிங்கும். பட் இதில் குவென்சிங் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். சால்ட் பார்த்த முக்கி ஒரு டெம்பரேச்சர் வரைக்கும் ரிடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அகெயின் அந்த டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சருக்கு ஃபர்தராக ரிடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குவென்சிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இது பேஸ்ட் ஆன் ஹவு மச் ஹார்னஸ் வி நீட். இப்போ வெறும் ஹார்டனிங் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலோட ஹார்னஸ் கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகும், அதனால ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது, மெட்டீரியல்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டக்டிலிட்டி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆஸ் டெம்பரிங்லையும் மார்க் டெம்பரிங்லையும் ஓரளவு ஸ்ட்ரென்த்தும் என்னாகும் அப்படின்னா மெயின்டைன் ஆகும், கம்பேரிட்டிவ்லி ஹார்டனிங்கும் ஆகும், அதே டைமில் ஸ்ட்ரென்த்தும் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெம்பரிங் ப்ராசஸ். இப்போ தான் டெம்பரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு வரும். டெம்பரிங் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா, லைக் இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா டு ரெடியூஸ் த பிரிட்டில்னஸ் ஆஃப் தி ஹார்டன் ஸ்டீல் தஸ் டு இன்க்ரீஸ் டக்டிலிட்டி. ஸோ டெம்பரிங்கோட பர்பஸே என்ன அப்படின்னா, லைக் ஹார்டனிங் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாகும், ஹார்டாகிறது பிரிட்டில் தன்மை அதாவது உடையும் தன்மையுடையதாகும், அப்போ அதுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும், டக்டிலிட்டியும் கொஞ்சம் கூட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டெம்பரிங்னு யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஹார்டும் ஆகும், அதே டைமில் டக்டிலிட்டியும் என்னாகும் அப்படின்னா ஓரளவு மெயின்டைன் ஆகும். தென் டு ரிமூவ் த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டு மேக் த ஸ்டீல் டஃப் டு ரெசிஸ்ட் த ஷாக் அண்ட் ஃபிட்டிங். ஒரு மெட்டீரியல் ஹார்டாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது அப்படின்னா அதோட டஃப்னஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும், அதாவது இம்பாக்டோட தாங்குற அளவு இருக்கும் இருக்கும் சரிங்களா. த டெம்பரிங் ப்ராசஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரீஹீட்டிங் த ஹார்ட் அண்ட் ஸ்டீல் டு சம் டெம்பரேச்சர் பிலோ த லோயர் கிரிட்டிகல் டெம்பரேச்சர் ஃபாலோட் பை எனி டிசைர் ரேட் ஆஃப் கூலிங். ஸோ இதான் ரொம்ப முக்கியம், அதாவது ஹார்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் ஹீட் பண்ணுவாங்க சரிங்களா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெம்பரேச்சரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஹார்டனிங் ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், நம்ம சடன் கூல் பண்ணுவோம், சடன் கூல் பண்ணி நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்தாச்சு. நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஹீட் பண்ணி மெயின்டைன் பண்றாங்க. இப்போ 825 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணியிருப்பாங்க ஹார்டனிங்ல, அது அப்படியே கூலாகி என்ன இருக்கும் ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கும், மறுபடியும் கூட்டுவாங்க டெம்பரேச்சரை. இது வரைக்கும் கூட்டுவாங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் ஒரு 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு கம்மியான லெவல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூலிங் பண்ணுவாங்க. ஸோ ஹார்டன் பண்ண மெட்டீரியலை அகைன் ஹீட் பண்ணி கூல் பண்றது மூலமா அதோட டக்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கும், டஃப்னஸும் என்ன இருக்கும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அண்ட் தென் 7th one, surface hardening or case hardening. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேஜராக நமக்கு என்ன தெரிஞ்சு, நமக்கு இது சர்ஃபேஸ் ஹார்டனிங் கேஸ் ஹார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் KFC சிக்கன் பீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், பிரிட்டிலாக இருக்கும், இன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும், அதுதான் இதோட தீமே. இன் மெனி இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் இட் இஸ் டிசரபிள் தட் ஸ்டீல் பி யூஸ்ட் ஹாவ் ஹார்டன் சர்ஃபேஸ் டு ரெசிஸ்ட் வியர், அட் த சேம் டைம் இட் ஷுட் ஹாவ் சாஃப்ட் அண்ட் டஃப் இன்டீரியர். அதாவது ஸ்டீலுக்கு இன்னர் சைடில் சாஃப்ட்டு அண்ட் ஸ்ட்ரென்த் கோராக இருக்கணும், அவுட்டரில் நல்லா ஹார்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து வியரை வந்து எதிர்க்கும். இப்படி தான் வந்து நிறைய காம்போனன்ட் இருக்கும். இப்போ கியரில் பார்த்தீங்க அப்படின்னா கியரோட டீத் வந்து ரெண்டு கியர் மேட்டாகிறப்போ கியர் டீத்தோட அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கணும், ஏன்னா ஒன்று பொண்ணு மேட்டாகும் போது வியர் ஆகி என்ன பண்ணிடக்கூடாது, தேஞ்சிடக்கூடாது. அதே டைமில் கியர் டீத்தோட இன்னர் மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் வந்து பெண்டிங் ஸ்ட்ரென்த்தை வந்து பெண்டிங் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாங்கும், அந்த டேஞ்சென்ஷியல் லோடோ நார்மல் லோடோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாங்கும். அந்த பர்பஸ்க்காக, அதாவது அவுட்டர் லேயரில் ஹார்ட்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் இன்னர் லேயரில் சாஃப்ட்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேஸ் ஆர்டர் நீங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் KFC சிக்கனை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் இன்னரில் கோர் வந்து என்னவாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். திஸ் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் அப்ளை டு கியர்ஸ், பால் பேரிங்ஸ், ரயில்வே வீல்ஸ், தி வேரியஸ் சர்ஃபேசஸ் ஆஃப் கேஸ் ஆர்டரிங் ப்ராசஸ், கார்பரைசிங், சைனைடிங், நைட்ரைடிங், இண்டக்ஷன் ஹார்டனிங், ஃப்ளேம் ஹார்டனிங். இந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சர்ஃபேஸை ஹார்டன் பண்ணி கொடுக்கும், ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டீரியரில் உள்ள சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. அதாவது கார்பனேட்டரமாக இருக்கட்டும், இல்லை சைனைடு, நைட்ரைடிங், அதாவது நைட்ரஜனை வச்சு நைட்ரேட் பண்ணுவாங்க, சைனைடு வச்சு சைனைடிங் பண்ணுவாங்க, கார்பனை வச்சு கார்பரைசிங் பண்ணுவாங்க, தென் இண்டக்ஷன் ஹார்டனிங் பண்ணுவாங்க, ஃப்ளேம் ஹார்டனிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலோட அவுட் சைட் லேயரை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணும், இன்சைட் லேயர் அப்படி தான் இருக்கும். ஸோ இன்சைட் லேயரில் உள்ள சாஃப்ட்னஸும் டக்டிலிட்டியும் அப்படியே மெயின்டைன் ஆகும், அதோட ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும், அவுட்டர் லேயர் மட்டும் என்னாகும் அப்படின்னா ஹார்டனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஹார்டனிங் ஆர் கேஸ் ஹார்டனிங். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், ஹனிலிங், நார்மலைசிங், ஹார்டனிங், ஆஸ் டெம்பரிங், மார்ட் டெம்பரிங் அண்ட் டெம்பரிங் அண்ட் சர்ஃபேஸ் ஹார்டனிங். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அலாய்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் அலாய்ஸ், அதாவது ஸ்டீல் அலாய்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்ல பார்த்தோம், ஸ்டீல் அலாய் தவிர மற்ற அலாய்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹை டெம்பரேச்சர் அலாய்னா என்ன அப்படின்னா இந்த அலாய்ஸ் வந்து இட் ஷுட் பி வித்ஸ்டாண்டிங் மோர் தென் 1000 டிகிரி செல்சியஸ்.
அதாவது 1100 டிகிரி செல்சியஸ் எக்ஸஸ் ஆனாலுமே இந்த அல்லாய் வந்து என்ன பண்ணணும், தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அல்லாய் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் அல்லாய் சொல்லுவாங்க. என்னென்ன பர்பஸ்க்கு, நியூக்ளியர் பிளான்ட்டு, ஜெட் ராக்கெட் இன்ஜினு, இல்லை வந்து ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அல்லாய்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னம்னா இன்கொலாய். இன்கொலாய்ங்கிறது என்ன அப்படின்னா நிக்கல் அல்லாய். ஸோ நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோ லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஸ்டீல் அலாய்ஸில் வந்து நிக்கல் ஆட் பண்ணுறது, நிக்கல் வந்து மோர் தென் 40% இருந்துச்சு அப்படின்னா அதோட தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஜீரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது நிக்கல் வந்து 40%க்கு அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதாவது ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட எக்ஸ்பான்ஷன் லெவல் வந்து இருக்காது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நிக்கல் லெவல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 40% மேலே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் சொல்லலாம் இது வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ 42% ஆஃப் நிக்கல், 13 குரோமியம், 6 மாலிப்டினம், 2.4 டைட்டானியம், 0.4 கார்பன், இது ரிமைனிங் எல்லாமே அயன். ரிமைனிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அரௌண்ட் 50% தான் இருக்கும் சரிங்களா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்கொலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் அலாய். தென் ஹாஸ்டலாய். ஹாஸ்டலாயிலும் அப்படின்னா இது நிக்கல் பேஸ் அலாய் தான், நிக்கல் அயன் சேர்ந்தது தான் சரிங்களா. 45% நிக்கல், இதில் 42 இன்கொலாயில், 42 இல்லை 45. தென் அகைன் குரோமியம் இருக்கு, இல்ல குரோமியம் 13 இருக்கு, இல்ல 22 கிட்டத்தட்ட டபுள் டைம் குரோமியம் வந்து என்ன இருக்கு அதிகமா இருக்கு. தென் மாலிப்டினம், கோபால்ட், டங்ஸ்டன், இது எல்லாமே ஓரளவு கிட்டத்தட்ட சிமிலர் ரேஞ்ச் தான். ஸோ நிக்கலும் குரோமியமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரென்த்தும் கரோஷன் ரெசிஸ்டன்ஸும் இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாயிருக்கும். தென் விட்டாலியம். விட்டாலியம் என்ன அப்படின்னா மெயின் கான்ஸ்டியூன்ட் என்ன அப்படின்னா 62% கோபால்ட், நிக்கல் கிடையாது கோபால்ட், 28% குரோமியம், தென் மாலிப்டினம், தென் 2.5 நிக்கல், 1.7% தான் அயன், 0.28% என்ன அப்படின்னா கார்பன். ஸோ இது நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த விட்டாலியம் என்ன வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் பயோ இம்ப்ளான்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. பயோ இம்ப்ளான்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பயோ இம்ப்ளான்ட்ல இந்த ஆர்டிஃபிஷியலாக வந்து மாற்ற அதர் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து விட்டாலியமில் பண்ணுவாங்க. ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அப்ளிகேஷன் ஓகேங்களா. தென் இதில் இந்த இப்போ பார்த்தா நம்ம மூணு அல்லாய் அதாவது இன்கொலாயா இருக்கட்டும், ஹேஸ்டலாயா இருக்கட்டும், விட்டாலியமாக இருக்கட்டும், இந்த மூணுலேயுமே அயன் கண்டென்ட் இருக்கு. ஆனால் இது அயன் பேஸ்ட் அல்லாய் கிடையாது, ஏன்னா அயன் வந்து அதிகமாக கிடையாது, இதில் கம்மியாக தான் இருக்கு சரிங்களா. பட் என்ன இருக்கு, அயன் கண்டென்ட் இருக்கு. ஸோ இதையும் நம்ம எதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஃபெரஸ் அல்லாயில சேர்த்துக்கலாம். இந்த ஹை டெம்பரேச்சர் அல்லாய்ஸையும் அதாவது ஃபெரஸ் அல்லாய் கீழே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம், ஃபெரஸ் மெட்டீரியல் கீழே சேர்த்துக்கலாம் இல்லை அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால. இதுக்கடுத்து பார்க்க போகிறது எல்லாமே நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் அண்ட் அல்லாய்ஸ். அதாவது இதில் வந்து அயன் கண்டென்ட் இருக்காது, அலுமினியம், காப்பர், லெட்டு, டின்னு, சிங்க், நிக்கல் இதோட அலாய்ஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் மேஜராக இருக்கும். இதோ நான் ஃபெரஸ் அலாய் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அலுமினியம் அண்ட் இட்ஸ் அலாய்ஸ். இதில் வந்து சீஃப் சோர்ஸ் என்ன அப்படின்னா அலுமினியம் தான். அலுமினியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி கம்மி, அதோட வெயிட் வந்து கம்மி, கம்பேர்ட் டு வெயிட் ஸ்ட்ரென்த் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரென்த் வெயிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்கும், ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் எப்போ அலுமினியம் அலாய்க்கு. அதனாலேயே எந்தெந்த அப்ளிகேஷனுக்குலாம் வெயிட்டை ரெடியூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கோ அந்தந்த அப்ளிகேஷன்லாம் அலுமினியம் அலாய்ஸை யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே வந்து வெயிட்டை குறைக்கணும். அப்போ தான் அதோட மைலேஜ் ஏர்கிராஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஏன்னா அது ஃப்ளோட் ஆக போகுது ஏரில் பறக்க போகுது. அதனால் வெயிட்டை கம்மி பண்ணணும். ஸ்ட்ரென்த் வந்து என்ன இருக்கும் அதே டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ ரொம்ப தேவைப்படுற இடத்துல அலுமினியம் அலாய்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதோட அலாய்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டியூரலுமின். டியூரலுமின் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் 3-4 இருக்கும், மேங்கனீஸ் 0.4-0.7, மெக்னீசியம் 0.4-0.7, ரிமைனிங் எல்லாமே என்ன அப்படின்னா அலுமினியம். கிட்டத்தட்ட 96% என்ன இருக்கும் அப்படின்னா அலுமினியம் தான் இருக்கும். ஸோ இதோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹை ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், ஏன்னா இதில் மேங்கனீஸும் மெக்னீசியம் இருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கும், அரௌண்ட் 400 MPa இருக்கும் சரிங்களா. இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த அல்லாயை வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக, ஹார்டனிங் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் தென் ஏஜிங் ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக, ஏஜ் ஹார்டனிங் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ஃபியூ டேஸ் வச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஏஜ் ஹார்டனிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹார்டன் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டியூரலுமின், அதாவது 3-4% காப்பர், 0.4-0.7 மெக்னீசியம், சாரி மேங்கனீஸ், 0.4-0.7 சேம் மெக்னீசியம், ரிமைனிங் எல்லாமே என்ன அப்படின்னா அலுமினியம். இது வந்து என்னது டியூரலுமின். நெக்ஸ்ட் ஒன் ஒய்எல்ஐ. ஒய்எல்ஐ பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீசியமும் இருக்கும், அதோட சேர்ந்து நிக்கலும் என்ன இருக்கும் இருக்கும், 1.8%லேருந்து 2.3% வரைக்கும் நிக்கலும் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். சேம் அந்த டியூரலுமின்ல நிக்கல் கண்டென்ட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அயன் 0.6%, ரொம்ப கம்மியான லெவல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அயன் வச்சுருப்பாங்க.
ஸோ இதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் ட்ரீட் பண்ணி ஏஜ் ஹார்டனிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதோட ஹார்ட்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட மேஜர் திங் என்ன அப்படின்னா இது வந்து ஹை ஸ்ட்ரென்த்தில் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். இதில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து டியூர்லமினை விட என்ன இருக்கும், பெட்டராக இருக்கும் ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷனுக்கு ஒய்எல்ஐயில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மேக்னலியம். மேக்னலியம் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் வந்து இட் இஸ் மேட் பை மெல்டிங் த அலுமினியம் வித் 2-10% ஆஃப் மெக்னீஷியம். மெக்னீஷியம் வந்து 10% வரைக்கும் என்ன பண்றாங்க உள்ளே சேர்த்துக்கிறாங்க இன் அ வேக்கூம், தென் கூலிங் இட் இன் வேக்கூம் அண்டர் தி ப்ரெஷர் ஆஃப் 100-200 அட்மாஸ்பியர்ஸ். அதோட எம் பேரே பாருங்க எம்ஏஜி மெக்னீஷியம்ங்கிறதுக்கு தான் ஈக்குவலாக இருக்குது. மேக்னலியம்ங்கிறது என்ன அப்படின்னா அலுமினியம் கூட 10% வரைக்கும் மெக்னீஷியம் சேர்த்து மெல்ட் பண்ணுறாங்க இதில் வேக்கூம் கண்டிஷனில் வித் த ப்ரெஷர் ஆஃப் 100-200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த அல்லாயை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. தென் ஹிண்டாலியம். ஹிண்டாலியம் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியமும் மெக்னீஷியம் வித் ஸ்மால் குவாலிட்டி ஆஃப் குரோமியம், ரொம்ப கம்மியான அளவு குரோமியம் சேர்த்து பண்ணுறாங்க. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அஸ் அ ரோல்டு ப்ராடக்ட் இன் 16 kg மெயின்லி ஃபார் ஆனடைஸ்ட் யுடென்சில் மேனுஃபேக்சர். ஸோ இதை பற்றி எனக்கு தெளிவான ஒரு நாலேஜ் இல்லை, ஒன்ஸ் இன்னொரு வீடியோவில் இதை கிளாரிஃபை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த ஹிண்டாலியம்ங்கிறது மெயினாக யோசிக்க வேண்டியது, மெயினாக இதில் என்ன இருக்குது அலுமினியம் மெக்னீஷியம் வித் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குரோமியம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அலுமினியம் அலாய்ஸில் நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது டுராலுமின். டுராலுமினில் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ் மெக்னீஷியம் காப்பர் இதெல்லாம் வந்து அலாய் எலவெண்ட்டாக இருக்கும். ஒய் அலாயில் அடிஷ்னலாக என்ன இருக்குது நிக்கல் 2% இருக்குது. தென் மெக்னாலியமில் அலுமினியமும் மெக்னீஷியம் தான் மேஜர். மெக்னீஷியம் வந்து அப் டு 10% வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெல்ட் பண்ணுறாங்க இந்த கண்டிஷன் ஆஃப் வேக்கம் அட் ப்ரெஷர் ஆஃப் 100-200 அட்மாஸ்பியர். தென் ஹிண்டாலியமில் வந்து என்ன அப்படின்னா அலுமினியமும் மெக்னீஷியமும் இருக்குது வித் அ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் குரோமியம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா காப்பர் அண்ட் இட்ஸ் அலாய்ஸ். இதில் வந்து காப்பர் தான் என்ன இருக்கும் அப்படின்னா மேஜரான ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். இட் அக்கர்ஸ் இன் செம்மின். காப்பர் வந்து எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா சம் மினரல்ஸ்லேருந்து, காப்பர் கிளான்ஸு, காப்பர் பைரைட்ஸு, தென் மலச்சைட் அண்ட் அசுரைட் இந்த மாதிரி ஒரு சில மினரல்ஸ்லேருந்து காப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிச்சு எடுப்பாங்க எர்த்துலேருந்து. காப்பர் அலாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் தான், காப்பரு ஜிங்கு காப்பரு டின்னு. காப்பரும் ஜிங்கும் உள்ள அலாய்ஸ் வந்து பிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காப்பரும் டின்னும் இருக்க அலாய் வந்து பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதில் வந்து காப்பர் கூட சிங்க் வந்து பிரின்சிபல் அலாயிங் எலமெண்ட்டாக இருக்கும் இதில் பிராஸில். இதே பிரான்ஸில் வந்து டின் வந்து என்ன இருக்கும் பிரின்சிபல் அலாயிங் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் காப்பர் சிங்க் அலாய்ஸ் பிராஸ் யூ நோ தட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வித் சிங்க் ஈச் 50% இருக்கும், காப்பரும் சிங்க்கும் 50% இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பிராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி ரெசிஸ்டன்ட் டு அட்மாஸ்பியரிக் கரப்ஷன் அண்ட் கேன் பி ஈஸிலி சோல்டர் சோல்டரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அட்மாஸ்பியர் கூட அதோட கரப்ஷன் வந்து என்ன இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹை ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு. த அலாய்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் டின் ஆர் யூஸ்வலி டேர்ம்ட் அஸ் பிரான்ஸ். ஸோ காப்பரும் சிங்க்கும் பிராஸு அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹை அட்மாஸ்பியரிக் கரப்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஈஸியாக சால்டர் பண்ணலாம். காப்பரும் டின்னும் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 75-95% வரைக்கும் காப்பர் இருக்கும், 5-25% வரைக்கும் டின் இருக்கும். இதுக்கும் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி தான். பிரான்ஸ் ஆர் சுப்பீரியர் தென் ப்ராசஸ் பிராஸை விட பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் வந்து கரோஷன் ப்ராப்பர்ட்டியில் இன்னும் என்ன இருக்கும் சுப்பீரியராக இருக்கும். பிரான்ஸ்லாம் இன்னும் ஒரு சில டைப்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா பாஸ்பர் பிரான்ஸ். இதில் நேம்லே தெரியும் பாஸ்பர் பாஸ்பரஸ் சேர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 90% வரைக்கும் காப்பர், 10% வரைக்கும் டின்னு, 0.1-0.3 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாஸ்பரஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது கரோஷன் தான் அதிகமாக இருக்கும் அப்படிதான் பிரான்ஸுக்கு பாஸ்பரஸ் சேர்க்கறதுனால அதோட ஸ்ட்ரென்த்தும் டக்டிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து பாஸ்பர் பிரான்ஸோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அண்ட் சிலிகான் பிரான்ஸ் ஆப்வியஸ்லி 2-3% ஆஃப் சிலிகான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ் 1% ஆஃப் மேங்கனீஸ் ஆர் சிங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட சேர்த்துக்கிறாங்க, அதாவது சிலிகான் பிரான்ஸ் ஓகேங்களா. இது எதுக்கு அப்படின்னா ஜென்ரலாக கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் கம்பைன் வித் ஹை ஸ்ட்ரென்த் இட் வைட்லி யூஸ் ஃபார் பாய்லர்ஸு, டேங்க்ஸு, ஸ்டவ்ஸு இந்த மாதிரி ஹை ஸ்ட்ரென்த்து குட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் உள்ள அப்ளிகேஷன் உள்ள ஏரியாஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலிகான் பிரான்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே பெரிலியம் பிரான்ஸில் பெரிலியம் ஆட் பண்ணுறாங்க 2.25%. ஸோ இந்த நேம் படியே பெரிலியம் பிரான்ஸ் தான் பெரிலியம் ஆட் பண்ணுறாங்க, சிலிகான் பிரான்ஸ் தான் சிலிகான் ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாமே எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து 0.1-0.3, சிலிகான் வந்து அப் டு 3% வரைக்கும் போகிறாங்க, பெரிலியம் 2.25% வரைக்கும் போகிறாங்க. இது பர்டிகுலராக எதுக்கு அப்படின்னா அதோட ஃபெட்டிக் லிமிட் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பெரிலியம். அதனால ஸ்ப்ரிங்கு ஹை டியூட்டி ஹெவி டியூட்டி ஸ்ப்ரிங்கு ஹெவி டியூட்டி எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிலியம் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதோட செல்ஃப் லூப்ரிகேட்டிங் ப்ராப்பர்ட்டியும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, பெரிலியம் பிராண்ட்ஸோட செல்ஃப் லூப்ரிகேட்டிங் ப்ராப்பர்ட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்
மேங்கனீஸ் பிரான்ஸ், ஆப்வியஸ்லி 5% மேங்கனீஸ் இது கூட சேர்த்துக்கிறாங்க, மேங்கனீஸ் பிரான்ஸ் கூட. அண்ட் காப்பர் என்ன இருக்கு அப்படின்னா 60% இருக்கு. இது என்ன அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் டு கரப்ஷன். இல்லதான் இந்த பிரான்ஸ் வந்து வார்ம் கியர்ஸ்ல வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க, மேங்கனீஸ் பிரான்ஸ் வார்ம் கியர்ல ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றாங்க. அலுமினியம் பிரான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6-8% அலுமினியம் அது கூட ஆட் பண்ணிருக்காங்க. இந்த அலுமினியம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கோல்டன் கலர்ல இருக்கும் இந்த அலுமினியம் பிரான்ஸ். இதனால வந்து ஜுவல்லரி இமிட்டேஷனுக்கும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அலுமினியம் பிரான்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அலாய்ஸ் ஸ்டீல்ஸை பத்தி படிக்கும்போது அதோட மேஜர் கான்ஸ்டியூவன்ட் என்ன அண்ட் அது என்ன பர்பஸ்க்காக எந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றாங்க இந்த விஷயத்த நம்ம வந்து இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். நிறைய எக்ஸாம்லயும் இன்டர்வியூலையும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அதிகமா இருக்கும், லைக் ஃபாஸ்பரஸ் பிளான்ஸ் வந்து எந்தெந்த கண்டிஷன்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபாஸ்பரஸ் பிளான்ஸ் என்ன பண்ணுவோம் பிளான்ஸுக்கு நார்மலா கரோஷன் இருக்கும், ஃபாஸ்பரஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஹை கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹை ஸ்ட்ரென்த் தேவைப்படுற இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்பரஸ் பிளான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கன் மெட்டல். கன் மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா காப்பர் டின்னு ஜிங்க் இந்த மூணுமே இருக்கும். இப்போ காப்பர் ஜிங்க் சேர்ந்தா பிராஸ், காப்பர் டின்னு சேர்ந்தா பிரான்ஸ். காப்பரும் டின்னும் சிங்க் இந்த மூணுமே சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு பேர் கன் மெட்டல். 88% காப்பரும் 10% டின்னும் 2% சிங்க் இருக்கும், சரிங்களா. இது மேஜரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாய்லர் ஃபிட்டிங்ஸ் பேரிங்ஸ் பேரிங்ல எல்லாம் கன் மெட்டல் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பேரிங்கோட பேரிங் தான் அதோட மேஜர் அப்ளிகேஷன். பேரிங்ல உள்ள ரேஸ் அதோட புஷஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன் மெட்டல் தான் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பேபிட் மெட்டல். பேபிட்ங்கிறது லைக் இது வந்து காப்பர் ரொம்ப கம்மியா இருக்கும், டின் வந்து அதிகமா இருக்கும். காப்பர் வந்து 4% தான், டின் பாத்தீங்க அப்படின்னா 88%, அது கூட 8% ஆஃப் ஆன்டிமனி சேர்ந்திருக்கு, சரிங்களா. இதுதான் பேபிட் மெட்டல். இது என்ன அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல், லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் உள்ள மெட்டீரியல், அதே டைம்ல ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து கம்மியான மெட்டீரியல். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியல் தேவைப்படுமோ அந்த மாதிரி எலமெண்ட்டுக்கு பேபிட் மெட்டலை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அயன் அலாய்ஸை யூஸ் பண்ண முடியாத இடத்துல அதே டைம்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறப்போ நான் ஃபெரஸ் அலாயில பேபிட் மெட்டலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நிக்கல் பேஸ் அலாய்ஸ். இப்போ நிக்கல் பேஸ் அலாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் தான் என்ன இருக்கும் மேஜர் கான்ஸ்டியூவெண்டாக இருக்கும். ஸோ நிக்கல் மேஜர் கான்ஸ்டியூவெண்ட்டாக இருக்குதுனாலே நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னா இந்த ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மோடல் மெட்டல். இந்த மோடல் மெட்டல்ங்கிறது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 68% நிக்கலும் 29% காப்பரும் 3% வந்து மற்ற இந்த மேக்னீசியம் கோபால்ட் மெக்னீசியம் இந்த மாதிரி அதர் கான்ஸ்டியூவன்ஸ் இருக்கும். ஸோ மேஜர் என்ன அப்படின்னா நிக்கல் அண்ட் காப்பர் தான், சரிங்களா. இது ரிசம்பிள்ஸ் நிக்கல் இன் அப்பியரன்ஸ் இஸ் ஸ்ட்ராங் டக்டைல் அண்ட் டஃப், இட் இஸ் சுப்பீரியர் டு பிராஸ் அண்ட் பிரான்ஸ் இன் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நிக்கல் அதிகமாக இருக்கிறதுனாலையும் தென் கரோசிவ்க்கு தேவையான அதர் கான்ஸ்டியூவன்ஸ் லைக் குரோமியம் இதெல்லாம் ஆட் பண்ணுறதாலையும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராஸ் பிரான்ஸை விட இன்னும் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மோடல் மெட்டலுக்கு. ஸோ இதோட மேஜர் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஹை கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் தான். தென் கே அலாய் இதில் 3% அலுமினியமும் 0.5% டைட்டானியம் இருக்கும். இதில் மோடல் மெட்டல்லையே 3% அலுமினியமும் 0.5% டைட்டானியமும் சேர்த்திங்க அப்படின்னா அந்த அலாய்க்கு பேர் என்ன அப்படின்னா கே அலாய். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதில் வந்து கரோசிவ் ப்ராப்பர்ட்டி தான் அதிகம் இதில் அப்படின்னா மோடல் மெட்டலில். அது கூட அலுமினியமும் டைட்டானியமும் சேர்க்கும்போது டைட்டானியம் பார்த்தீங்கன்னா ஹை ஹார்ட்னஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் ஹை ஸ்ட்ரென்த்து, அலுமினியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹை டக்டிலிட்டி. ஸோ இந்த மெட்டல் இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்கோனல். இன்கோனலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கோனலில் 80% நிக்கலும் 14% குரோமியம் இருக்குது, 6% அயன் இருக்குது. ஸோ இது ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷனுக்கும் ஹை கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்ளிகேஷனுக்கும், ஏன்னா குரோமியம் அதிகமாக இருக்குது நிக்கல் அதிகமாக இருக்குது. ஸோ ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷனுக்கும் ஹை கரோசிவ் ரெசிஸ்டன்ஸுக்கும் அதிகமாக இருக்கும். அண்ட் 6% அயன் இருக்கிறதுனால இதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி மெக்கானிக்கல் எலமெண்ட் எந்த எலமெண்ட்டு ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுது லைக் ஸ்ப்ரிங்ஸ் இன் ஹை டெம்பரேச்சர் அண்ட் கரோசிவ் ஆக்ஷன்ஸ் எக்ஸ்போஸ் டு கரோசிவ், அதாவது ஒரு சி லெவலில் உள்ள ஸ்ப்ரிங்ஸ் அதர் எலமெண்ட்ஸோ இல்லை வந்து ஹை டெம்பரேச்சர் பாய்லரு இல்லை வந்து டர்பைன் இந்த மாதிரி இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய இடங்களில் உள்ள மெக்கானிக்கல் எலமெண்ட்டை இன்கோனல் மெட்டலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தென் நிக்ரோம். நிக்ரோமில் நேம்லேயே இருக்குது நிக்கல் ப்ளஸ் குரோம், நிக்கல் 65 குரோமியம் 15 ப்ளஸ் 20% அயன் இருக்குது, சரிங்களா. அயன் வந்து என்ன இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஒயரு ஃபார் எலக்ட்ரிக் ஃபர்னஸ் அண்ட் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ். ஆப்வியஸாக நிக்கல் அதிகமாக தான் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஒயருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிமோனிக் இது 80% நிக்கல் அண்ட் 20% குரோமியம், சேம் கேஸ் டர்பைன் இன்ஜின்ஸ்க்கு நிமோனிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி
டிஃப்ரெண்ட் அலாய்ஸ் அதர் தேன் தி அயன் அலாய்ஸ். ஃபெரஸ் அலாய்ஸை தவிர்த்து உள்ள நிக்கலு, குரோமியம், காப்பரு, அலுமினியம் இதை பேஸ் பண்ண அலாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெட்டல்லே சேராது. பிளாஸ்டிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நான் மெட்டலில் வந்துடும். தீஸ் ஆர் சிந்தட்டிக் மெட்டீரியல் விச் ஆர் மோல்டட் இன் டு எனி ஷேப் அண்டர் ப்ரெஷர் வித் ஆர் வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட். ஹீட் அப்ளை பண்ணியோ ஹீட் அப்ளை பண்ணாமலேயோ ப்ரெஷர் மூலமாக நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளாஸ்டிக்கை வச்சு எடுத்துக்கலாம். அதாவது லோ வெயிட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல் சரிங்களா. திஸ் கேன் ஆல்சோ பி கேஸ்ட், ரோல்டு, எக்ஸ்ட்ரூடட், லேமினேட்டட் மெஷின், இந்த மாதிரி வேரியஸ் ப்ராசஸை வச்சு பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிசைடு ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். மேஜராக வந்து இது தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னு ரெண்டு இதாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ணி இன்னொரு ரீசைக்கிள் பண்ணி இன்னொரு தடவை பிளாஸ்டிக்கை வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னா அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகி அது இன்னும் ஹார்டாக தான் ஆகுமே தவிர சாஃப்ட் ஆகி அதை பெண்ட் பண்ணவோ இல்லை வந்து அதை இன்னொரு டைம் ஃபார்ம் பண்ணி வேற ஏதாவது ஷேப்புக்கு மாற்றவோ முடியாது. அதுதான் வந்து தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி சரிங்களா. விச் ஆர் ஃபார்ம்ட் இன் டு ஷேப் அண்டர் ஹீட் அண்ட் ப்ரெஷர் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் பெர்மனன்ட்லி ஹார்ட் ப்ராடக்ட். ஒன்ஸ் ஹீட் பண்ணி ப்ரெஷர் அப்ளை பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற்றிட்டீங்க, ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது பெர்மனண்ட்டாக என்ன ஆயிரும் அப்படின்னா ஹார்ட் ஆயிரும். அதை மறுபடியும் ஹீட் பண்ணால் சாஃப்ட் ஆகுமா அப்படின்னா நினச்சிக்கோங்களேன், அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஆகாது. சாஃப்ட் ஆகி அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக என்ன ஆயிரும் அப்படின்னா அது பெர்மனண்ட்டாக ஹார்ட் ஆகி முடிஞ்சிடும், அதை வந்து ரீயூஸ் பண்ணவே முடியாது. ஃபெனால் ஃபர்ஃபுரல், தென் யூரியா ஃபார்மால்டிஹைடு, ஃபெனால் ஃபார்மால்டிஹைடு இதெல்லாம் வந்து தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். பேக்லைட் அப்படிம்பாங்க. பேக்லைட் நார்மலாக வந்து இந்த பாலிஷிங் பர்பஸுக்கு சின்ன சின்ன பொருளை வந்து பாலிஷ் பண்ணுறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கையால் ஹோல்டு பண்ண முடியாது. அப்போ பேக்லைட் மெட்டீரியல் உள்ளே வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஹோல்டு பண்ணுவாங்க, ஸோ அதை வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. இந்த பேக்லைட் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணும்போது என்ன அப்படின்னா மெல்ட் ஆகி அப்புறம் வந்து ஹார்ட் ஆயிரும். மறுபடியும் அதை ஹீட் பண்ணால் என்ன ஆகாது அப்படின்னா மெல்ட் ஆகாது சரிங்களா. அதுதான் வந்து பேக்லைட்டோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி அந்த யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தெர்மோ பிளாஸ்டிக் நம்ம ரெகுலர் லைஃப்ல அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதாவது அதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட் ஆகும், சாஃப்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம டிசைட் ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் அதை பண்ணிக்கலாம். எப்போ ஹீட் பண்ணாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா சாஃப்ட் ஆகும், கூல் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் ஆகும். திஸ் கேன் பி ரீமெல்டட் ரிப்பீட்டட்லி பை சக்சசிவ் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட். சம் ஆஃப் த காமன் தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் லைக் செருலாய்டு, பாலித்தீனு, பாலிவினல் குழா, பிவிசி, தென் பாலி அசிட்டேட், பாலிவினல் அசிட்டேட், இது எல்லாமே என்ன அப்படின்னா தெர்மோ பிளாஸ்டிக்ஸ். அதாவது ஹீட் பண்ணால் சாஃப்ட் ஆகும், கூல் பண்ணால் ஹார்ட் ஆகும். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் வி கேன் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் த பிளாஸ்டிக்ஸ். ஓகே, தேங்க்யூ.